हलो फ्रेंड्स इत उच्च अकाडमी तेनासी नाम इं सयकूड लेसन मिन्नियल अभी लेसन पाकपर लेसन फर्स्ट पार्ट नाम ऐन अल्लोड पड़ो पाकदांग मीक टापिक नाम इकल इम अभी पी पाकपो मिन साधन मिन का पलुद नमुक मिन्दर्चा மின்னிறக்கம் மின்னாற்றலை குறைந்த மின் தடை கொண்ட கம்பியின் மூலம் புவிக்கு இடமாற்றம் செய்யக்கூடிய முறையை தான் நாம புவி தொடுப்பு அப்படினு சொல்வோம். பல்வேறு மூலங்கள்ல இருந்தும் நமக்கு மின்னாற்றல் கிடைக்குது. மின்கலம் மின்னாற்றலை அளிக்கும் ஒரு மூலமாக நமக்கு செயல்படுது. சுவர் கடிகாரங்கள் அலைபேசிகள் போன்றவற்றில் நாம் மின்கலத்தை பயன்படுத்துறோம். குளிர்சாதன பெட்டி, குளிரூட்டி, சலவை இயந்திரம், தொலைக்காட்சி பெட்டி, மடிக்கணினி, நீர் கொதிகலன் போன்றவை இயங்குவதற்கு வீடுகளில் வழங்கப்படும் மின்சாரத்தை நாம பயன்படுத்துறோம். சோ வீட்டு உபயோக பொருட்களான கொதிகலன் மற்றும் மின் சலவை பெட்டி போன்றவை பொதுவாக மின்னோட்ட கம்பி, நடுநிலை கம்பி மற்றும் புவி தொடுப்பு கம்பி ஆகிய மூன்று வகையான கம்பிகளை கொண்டிருக்குமா. சோ அதை எப்படி சொல்லிருக்காங்கன்னா இந்த படத்துல காட்டியிருக்காங்க பாத்தீங்களா, மின்னோட்ட கம்பி, நடுநிலை கம்பி, புவி தொடுப்பு கம்பி. புவி தொடுப்பு கம்பியானது மின்சாதனங்களின் உலோக பரப்போடு இணைக்கப்பட்டிருக்கும். எதிர்பாராத விதமாக மின்னதிர்ச்சி ஏற்படுவதை தடுப்பதற்காக இவ்வாறு இணைக்கப்படுதான். இப்போ உதாரணத்துக்கு மின்சலவை பெட்டியில் மின்னோட்ட கம்பியானது மின் காப்புரை மூலம் முறையாக பாதுகாக்கப்பட்டிருக்கும். ஒருவேளை மின்கசிவு மூலம் மின் காப்புரைகள் எரிந்துருச்சு அப்படின்னா மின்னோட்ட கம்பியானது உலோக பரப்பை தொடுவதற்கான வாய்ப்பு உள்ளது. ஸோ மின் தொடுப்பு கம்பியானது உலோக பரப்பில் முறையாக இணைக்கப்பட்டிருக்கும் போது அதிகப்படியாக வரக்கூடிய மின்னோட்டம் புவியின் மின்னிறக்கம் செயல்பட்டு மின் அதிர்ச்சியிலிருந்து நம்மளை பாதுகாக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மின் சலவை பெட்டி மின்னோட்ட கம்பியானது மின் காப்புரை மூலம் முறையாக பாதுகாக்கப்பட்டிருக்கும். ஒருவேளை மின்கசிவு மூலம் மின் காப்புரைகள் எரிந்து போச்சு அப்படின்னா மின்னோட்ட கம்பியானது உலோக பரப்பை தொடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால் ஸோ புவி தொடுப்பு கம்பியானது உலோக பரப்பில் முறையாக இணைக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா அதிகப்படியாக வரக்கூடிய மின்னோட்டத்தை அது என்ன செய்யும் அப்படின்னா புவியில் மின்னிறக்கம் செஞ்சிடும். அதனால் மின் அதிர்ச்சியிலிருந்து நம்ம பாதுகாக்கப்படுறோம். புவியானது சிறந்த மின்கடத்தி என்பதால் பழுதடைந்த மின்காப்பு உறையிலிருந்து கசியும் மின்சாரம் அதன் வழியாக பாய்ந்து செல்லுது. நெக்ஸ்ட்டு மின்னல் கடத்தி. உயரமான கட்டடங்களை மின்னல் பாதுகாப்பிலிருந்து மின்னல் பாதிப்பிலிருந்து பாதுகாக்கிறதுக்காக உதவக்கூடிய ஒரு கருவி தான் மின்னல் கடத்தி. இந்த மின்னல் கடத்தியில் ஒரு உலோகத்தண்டானது கட்டடத்தின் மேற்பகுதியில் காற்றுடன் தொடர்பு கொள்ளக்கூடிய வகையில் பொருத்தப்பட்டிருக்கும். கட்டடங்கள் கட்டப்படும் போது இந்த உலோகத்தண்டும் அதிலிருந்து வரும் தாமிர கம்பியும் கட்டடத்தின் சுவர்களில் பொருத்தப்படும். தாமிர கம்பியின் மறுமுனை புவிக்கு அடியில் இருக்கக்கூடிய உலோகத்தண்டுடன் இணைக்கப்பட்டிருக்கும். மின்னல் ஏற்படும் போது அது கட்டடத்தின் மேல்பகுதியில் இருக்கும் கூர்முனையுடைய உலோகத்தண்டினால் இழுக்கப்படுது. புவியுடன் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய தாமிர கம்பி வழியாக இந்த மின்னோட்டம் வந்து புவிக்குள்ள பாயுது. அதாவது இந்த கம்பியில் படுது இல்லையா, அந்த கம்பி புவியுடன் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய தாமிர கம்பி வழியாக இது மின்னோட்டம் புவிக்குள்ள பாயுது. மின்னல் தாக்கி இல்லாவிட்டால் கட்டடத்தின் மீது மின்னல் நேரடியாக விழுந்து கட்டடம் சேதமடைய வாய்ப்பு இருக்கு. இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்களா, ஸோ அந்த மாதிரி மேலே உலோகத்தண்டு, ஸோ இது வந்து தாமிர கம்பி, ஸோ தரையில் இருக்கக்கூடிய உலோகத்தண்டு. நெக்ஸ்ட்டு மின் சுற்றுகள் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். எதிரெதிர் மின்னோட்டம் பெற்ற இரண்டு உலோக கோலங்களை ஒரு உலோக கம்பியினால் இணைக்கும் போது குறைந்த மின்னழுத்தம் கொண்ட கோலத்திலிருந்து அதிக மின்னழுத்தம் கொண்ட கோலத்திற்கு எலக்ட்ரான்கள் பாய தொடங்கும் இப்படிங்கிறத நாம் மேலேயே படித்தோம். ஸோ மின்னழுத்த வேறுபாடு கொண்ட ஒரு மின்கலன் இரு மின்வாய்களையும் ஒரு உலோக கம்பியினால் இணைக்கும் போது எதிர்மின்வாயிலிருந்து நேர்மின்வாய்க்கு எலக்ட்ரான்கள் பாய தொடங்கும். மின் மூலம் ஒன்றின் மூலம் அதாவது ஒரு முனையிலிருந்து மற்றொரு முனைக்கு எலக்ட்ரான்கள் பாயக்கூடிய பாதையை தான் நாம் மின் சுற்றுன்னு சொல்கிறோம். ஸோ அப்போனா மின் சுற்று அப்படிங்கிறது ஒரு முனையிலிருந்து மற்றொரு முனைக்கு எலக்ட்ரான்கள் பாயக்கூடிய பாதை. ஒரு எளிய மின் சுற்றில் மின்சாரம் மூலம் எலக்ட்ரான்கள் செல்வதற்கான பாதை, சுற்றில் பாயும் மின்னோட்டத்தை கட்டுப்படுத்தக்கூடிய சாவி மற்றும் மின்சாரத்தில் செயல்படும் ஒரு சாதனம், இந்த நான்கு கூறுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மின் சுற்று அப்படின்னா மின்கலம், உலோக கம்பி, சாவி, மின் தடை, இந்த நாலுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மின்கலம், உலோக கம்பிகள், சாவி மற்றும் மின்விளக்கு ஆகியவை இணைக்கப்பட்டுள்ள ஒரு எளிய மின் சுற்று மேலே கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பிக்சர் இருக்குங்க இல்லையா, ஸோ இதை தான் சொல்லியிருக்காங்க. இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது மின்கலம், எல்லோ கலரில் இருக்கிறது லைட்டு, ஸோ மின் கடத்தி அப்படிங்கிறது அந்த ரெட் அண்ட் பிளாக் ஒயர் இருக்குல்லையா அது, இது வந்து சாவி ஸ்விட்ச்.
ஒரு மின்கலம் அல்லது வீடுகளில் உள்ள மின்சாரம் இதில் மின் மூலமாக பயன்படுத்தப்படுகிறது. மின்தடை என்பது மின்னாற்றலை பயன்படுத்தும் சாதனத்தை குறிக்குது. மின் சுற்றில மின்னோட்டம் பாய்வதற்கும் அதை நிறுத்துவதற்கும் மற்றும் கட்டுப்படுத்துவதற்காக சாவி பயன்படுத்தப்படுது. சாவி மூடி இருக்கும்போது மின்னோட்டம் எதிர்மின் வாயிலிருந்து மின் சுற்றில உள்ள உலோக கம்பி, மின்விளக்கு, சாவி ஆகியவற்றின் வழியாக பாய்ந்து இறுதியில் நேர்மின்வாயை வந்தடையுது. மின்விளக்கில் உள்ள மின்நிலை வழியாக மின்னோட்டம் பாயும் போது அது ஏறிய தொடங்குது. இந்த நான்கு கூறுகளையும் இரண்டு வழிகளில் நாம் இணைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன வழிகள் அப்படின்னா, தொடர் இணைப்பு, பக்க இணைப்புங்கிற ரெண்டு டைப்பில் நாம் இணைக்கலாம். ஈல் என்ற ஒரு வகையான விலாங்கு மீன், இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்களா, இந்த இதுதான் ஈல் அப்படிங்கிற ஒரு வகையான விலாங்கு மீன். 650 வாட்ஸ் அளவுக்கு மின்சாரத்தை உருவாக்கி மின் அதிர்ச்சியை ஏற்படுத்துமா? ஆனால் தொடர்ச்சியாக அது மின் அதிர்ச்சியை கொடுத்து கொண்டிருந்தால் அதனுடைய உடலில் இருக்கும் மின்னோட்டம் முழுவதுமாக மின்னிறக்கம் அடைந்து விடுமா? அதன் பிறகு அதனை தொடும்போது மின் அதிர்ச்சி ஏற்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா ஈல் அப்படிங்கிற ஃபிஷ்ஷு 650 வாட்ஸ் அளவுக்கு மின்சாரத்தை உருவாக்கக்கூடிய மின் அதிர்ச்சியை ஏற்படுத்தும். நெக்ஸ்ட்டு தொடர் இணைப்பு. ஒன்றுக்கு மேற்பட்ட மின்தடைகளையும் மின்னோட்டம் பாய்வதற்கு ஒரே ஒரு பாதையையும் கொண்டுள்ள மின்சுற்று தான் தொடர் இணைப்பு அப்படின்னு சொல்லியிருக்கோம். எலக்ட்ரான்கள் மின்கலத்தின் ஒரு முனையில் தொடங்கி எந்த கிளையும் இல்லாத மூடிய மின்சுற்றில் மின்தடைகள் வழியாக பாய்ந்து மின்கலத்தின் மறுமுனையை சென்றடையுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒன்றும் கிடையாதுங்க, எந்த இடத்துலையுமே லாக் ஆகாமல் ஒரே தொடர்ச்சியான இணைப்பாக இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து தொடர் இணைப்பு. தொடரில் உள்ள அனைத்து மின்கூறுகளும் ஒன்றன் பின் இணைக்கப்பட்டிருக்கும். இதனால் மின்சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் மதிப்பு மின்சுற்று முழுவதும் மாறாமல் இருக்கும். ஆனால் மின்னழுத்தத்தின் மதிப்பானது மின்சுற்றில் இருக்கக்கூடிய மின் தடைகளை பிரித்து காணப்படுது. கீழே கொடுக்கப்பட்டுள்ள மின்சுற்றில் இரண்டு மின்விளக்குகள் மின் தடையாக பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை கொடுத்துருக்காங்களா, ஸ்டார்டிங் டு எண்டிங் வரையே அந்த ஒரே தொடர் மட்டும்தான் இருக்கும். தொடர் இணைப்பில் மின்கலத்திலிருந்து மின்னோட்டம் பாய்வதற்கு ஒரே ஒரு மூடிய சுற்று மட்டும்தான் பயன்படுத்தப்படுது. ஸோ இதில் மின்கலம், சாவி, இரண்டு மின்விளக்குகள் ஒன்றன் பின் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கு. மின்சுற்றில் இரண்டு மின்விளக்குகளும் இணைக்கப்பட்டிருக்கும் வரிசையின்படி அவை ஒன்றின் வழியாக எலக்ட்ரான்கள் பாய்ந்து செல்லும். இணைப்பில் உள்ள ஏதேனும் ஒரு மின்விளக்கை நீக்கிவிட்டால் பிற மின்விளக்குகளுக்கு மின்னோட்டம் பாய்வது தடைபடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து, விழா காலங்களில் தொடர் மின்விளக்குகளை நாம் இது பார்த்துருக்கோம் இல்லையா, அதாவது இந்த பல்புன்னு சொல்லுவோம், லைட் பல்ப்ஸ்லாம் போடுவாங்க இல்லையா, அந்த இது. ஸோ தொடர் இணைப்பில் இருக்கக்கூடிய மின்விளக்குகளில் ஒரு மின்விளக்கு பழுதடைந்தாலும் பிற விளக்குகளும் எரியாது. தொடரில் இணைக்கப்படும் மின்விளக்குகளுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தும் போது மின்விளக்குகளின் வெளிச்சம் வந்து குறைந்து கொண்டே போகுமா? ஏன் அப்படின்னா, மின்கலத்திலிருந்து வரக்கூடிய மின்திறன் அதிக எண்ணிக்கையிலான மின்விளக்குகளுக்கு பகிர்ந்து கொடுக்கப்படுது. அதனால தான் மின்தடைகள் தொடர் இணைப்பில் உள்ளபோது ஒவ்வொரு மின்தடை வழியாகவும் ஒரே அளவு மின்னோட்டம் பாய்வதையும் அவற்றிற்கிடையே மின்னழுத்தம் வெவ்வேறாக இருப்பதையும் நாம் பார்த்துருக்கோம். மூன்று மின்விளக்குகள் ஒரே தொடரில் இணைக்கப்பட்டிருக்கதா நாம் கருதுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மூணு பல்ப்ஸையும் ஒரே தொடரில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இணைச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு ஃபார்முலா சொல்கிறாங்க. மின்சுற்றின் வழியாக பாயும் மின்னோட்டத்தை I எனவும், மின்விளக்குகளுக்கு இடையே இருக்கக்கூடிய மின்னழுத்தத்தை V1, V2, V3. ஏன்னா நமக்கு இங்கே மின்னழுத்தம் மட்டும்தான் வேறுபடும், மின்னோட்டம் அப்படியே தான் இருக்கும், சரிங்களா. ஸோ மின்மூலத்திலிருந்து கொடுக்கப்படும் மின்னழுத்தம் B ஒவ்வொரு மின்விளக்குகளுக்கு இடையே மின்னழுத்தங்களின் கூடுதலுக்கு சமமாக இருக்குமா? அதாவது டோட்டல் வி எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா, தனித்தனியாக இருக்கக்கூடிய அந்த மின்னழுத்த வேறுபாடு இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் ப்ளஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் வி இஸ் ஈக்குவல் டு V1 ப்ளஸ் V2 ப்ளஸ் V3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பக்க இணைப்பு. பக்க இணைப்பில் ஒன்றுக்கு மேற்பட்ட மின்தடைகள் ஒன்றுக்கு மேற்பட்ட பாதைகளை கொண்ட மின் சுற்றில் இணைக்கப்பட்டிருக்கும். ஸோ இதனால தான் மின்கலத்தின் ஒரு முனையிலிருந்து புறப்படும் எலக்ட்ரான்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட மூடிய சுற்றுகளுடைய பாய்ந்து மின்கலத்தின் மறுமுனையை அடையுது. பக்க இணைப்பில் மின்தடைகளுக்கிடையே உள்ள மின்னழுத்தம் மாறாமல் ஒரே அளவாக இருக்கும். ஆனால் மின்சுற்றின் வழியாக பாயக்கூடிய மின்னோட்டம் ஒவ்வொரு மின்தடையிலையும் பிரிந்து வெவ்வேறு அளவாக செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு பிக்சர் கொடுத்துருக்காங்களா, ஸோ இந்த மாதிரி. மேலே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் மின்னோட்டமானது ஸோ ஏ, பி, இ, எஃப், ஏ, ஸோ இந்த மாதிரி கனெக்ஷனில் இருக்குது. மற்றும் ஏ, பி, சி, டி, இ,
எஃப்ஏ அதாவது ஃபஸ்ட்டு எதை மட்டும் சொல்லியிருக்காங்க அப்படின்னா வெயிட் ஆ ஃபஸ்ட்டு எதை மட்டும் எடுத்திருக்காங்க அப்படின்னா இதை மட்டும் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஏ பி இ எஃப்ஏ ஓகேவா, இது ஒரு சுற்று. ஸோ அதுக்கப்புறம் ஏ பி சி டி இ எஃப்ஏ ஸோ ஃபுல்லாக ஹோலாக சொல்லியிருப்பாங்க, இது ஒரு சுற்றா சரிங்களா. ஸோ ஆகிய இரு பாதைகளில் பாய்ந்து செல்ல முடியுது. மின்கலத்திலிருந்து வரும் மின்னோட்டமானது ஏபிஇஎஃப்ஏ என்ற பாதை வழியாகவோ அல்லது ஏபிசிடிஇஎஃப்ஏ என்ற பாதை வழியாகவோ பாய்ந்து மீண்டும் மின்கலத்தை வந்தடையுது. இதில் ஒரு மின்விளக்கு பழுதடைந்தாலும் இரண்டாவது மின்விளக்கு எரிய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மின்னோட்டமானது இரண்டு வெவ்வேறு பாதைகளில் பாயுது. நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய மின்விளக்குகள் அனைத்துமே பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டிருக்கும். நம்ம வீட்டில் என்ன இணைப்பு அப்படின்னா பக்க இணைப்பு. இதனால் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மின்விளக்கு எரியாமல் இருந்தாலும் பிற மின்விளக்குகள் எரியுது. தொடர் இணைப்பில் உள்ள மின்விளக்குகளைப் போல் பக்க இணைப்பில் மின்விளக்குகள் மங்கி எரிவதில்லை. ஏனென்றால் ஒரு மின்சுற்று பாதையில் இருக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாடு தான் அனைத்து மின்சுற்று பாதைகளையுமே இருக்குமா. ஸோ மூன்று மின்விளக்குகள் பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டதாக கருதுவோம். ஒவ்வொரு மின்விளக்கிடையே வி என்ற மின்னழுத்தம் உள்ளதாகவும் ஒவ்வொரு மின்விளக்கிலும் I1, I2, I3 என்ற மின்னோட்டங்கள் பாய்வதாகவும் எடுத்துக்கொண்டால் மின்கலனிலிருந்து பாயும் மின்னோட்டமானது மூன்று மின்தடைகளின் வழியாக பாயும் மின்னோட்டத்திற்கு சமமாக இருக்குமா. ஸோ அப்போனா I=I1+I2+I3. ஸோ இப்போ நாம் தொடர் மற்றும் பக்க இணைப்புகளுக்கு இடையே இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தொடர் இணைப்பில் இருக்கக்கூடிய சுற்றுகள். மின்சுற்றில் உள்ள அனைத்து கூறுகளிலுமே சம அளவிலான மின்னோட்டம் பாயும், அதாவது I அப்படிங்கிறது அங்கே மாறாது. பக்க இணைப்பில் பார்க்கும்போது ஒவ்வொரு கூறிலும் பாயும் மின்னோட்டத்தின் கூடுதல் மின்கலனில் இருந்து பாயும் மின்னோட்டத்திற்கு சமமாக இருக்கும். இங்கே வந்து V மாறாது, அதாவது தொடர் இணைப்பில் I மாறாது, பக்க இணைப்பில் V மாறாது. நெக்ஸ்ட்டு தொடர் இணைப்பில் மின்சுற்றின் கூறுகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்தத்தின் கூடுதல் மின்கலனின் மின்னழுத்தத்திற்கு சமமாக இருக்குமா. இதே இது நம்ம பக்க இணைப்பில் பார்க்கும்போது மின்சுற்றில் இருக்கக்கூடிய அனைத்து கூறுகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்தம் சமமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு தொடர் இணைப்பில் அனைத்து மின்கூறுகளும் ஒன்றின் பின் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கும். இதே பக்க இணைப்பில் அனைத்து மின்கூறுகளும் பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டிருக்கும். தொடர் இணைப்பில் ஏதேனும் ஒரு புள்ளியில் இணைப்பு தடைப்பட்டால் மின்சுற்றின் வழியாக மின்னோட்டம் பாயாது. இதே பக்க இணைப்பில் பார்த்தோம் அப்படின்னா ஏதேனும் ஒரு மின்கூறு செயல்படாமல் இருந்தால் மற்ற மின்கூறுகள் வழியாக மின்னோட்டம் பாயும். நெக்ஸ்ட்டு மின்னோட்டத்தின் விளைவுகள். ஒரு கடத்தியின் வழியாக மின்னோட்டம் பாயும் போது அது ஒரு சில விளைவுகளை ஏற்படுத்துது. இவை மின்னோட்டத்தின் விளைவுகள் அப்படின்னு சொல்லி நாம் சொல்கிறோம். மின்னோட்டத்தின் இந்த விளைவினால் மின்னாற்றலானது வெப்பாற்றல், இயந்திர ஆற்றல், காந்த ஆற்றல், வேதியாற்றல் அப்படின்னு பல ஆற்றல்களாக மாற்றமடையுது. நெக்ஸ்ட்டு மின்னோட்டத்தின் வேதி விளைவு. ஸோ ஒரு செயல்பாடு கொடுத்துருக்காங்க. இரண்டு சிறிய கம்பி துண்டுகள், ஒரு ஒளி உமிழ் டயோட் அதாவது LEDன்னு சொல்வோம், லைட் எமிட்டிங் டயோட், மற்றும் ஒரு மின்கலம் ஆகியவற்றை பயன்படுத்தி ஒரு எளிய மின்சுற்றை அமைக்கிறாங்க. ஒரு முகவையில் சிறிதளவு நீரை எடுத்துக்கொண்டு படத்தில் இருக்கிற மாதிரி கம்பி துண்டுகளை முகவைக்குள்ளே வைக்கிறாங்க. ஸோ இப்போது ஒளி உமிழ் டயோடு ஒளிர்கிறதா. ஸோ இந்த செயல்பாட்டிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உலோகங்கள் மின்சாரத்தை கடத்தும் அப்படிங்கிறதா நமக்கு இது தெரியுது. அதாவது அதாவது இந்த ஒயர் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அப்போனா இங்கே வந்து ஒரு பாசிங், அதாவது அந்த கரண்ட்டை நமக்கு இந்த சைடு இந்த ரெட் ஒயருக்கு பாஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சில அணுக்கள் மூலக்கூறுகள் வந்து நமக்கு நீரில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ அதனால தான் உலோகங்கள் மின்சாரத்தை கடத்தும் அப்படிங்கிறத நாம் அறிகிறோம். இந்த செயல்பாடு மூலம் திரவ பொருட்களும் மின்சாரத்தை கடத்தும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. கரைசல் ஒன்றின் வழியாக மின்சாரத்தை செலுத்தும் போது கரைசலில் சில வேதிவினைகள் உண்டாயுது. இந்த வேதிவினைகள் மின்சாரத்தை கடத்தும் எலக்ட்ரான்களை உண்டு பண்ணுது. ஸோ இதுவே மின்னோட்டத்தின் வேதி விளைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரைசலின் வழியாக மின்னோட்டத்தை செலுத்தும் போது கரைசலில் இருக்கும் மூலக்கூறுகள் நேர் மற்றும் எதிர்மின் அயனிகளாக வேதி சிதைவடைந்து மின்னார் பகுத்தல் அப்படிங்கிறது நடைபெறுது. ஸோ மின்னார் பகுத்தல் பல்வேறு துறைகளில் பயன்படுத்தப்படுது. உலோகங்களை அவற்றின்
தாது பொருட்களிலிருந்து பிரித்தெடுத்தல் மற்றும் தூய்மைப்படுத்துதலில் மின்னார் பகுத்தல் முறை பயன்படுத்தப்படுது. மின்னார் பகுத்தலின் மிக முக்கியமான பயன்பாடு அப்படிங்கிறது மின்முலாம் பூசுதல். ஸோ மின்முலாம் பூசுதல் அப்படிங்கிறது மின்னோட்டத்தின் வேதி விளைவின் பொதுவான பயன்பாடு தான் மின்முலாம் பூசுதல். மின்னோட்டத்தை பாய செய்வதன் மூலம் ஒரு உலோகத்தின் படலத்தை மற்றொரு உலோகத்தின் மேற்பரப்பில் படிய வைக்கக்கூடிய நிகழ்வு தான் மின்முலாம் பூசுதல் அப்படிங்கிறது. மின்முலாம் பூசுதல் பல்வேறு துறைகளில் பயன்படுத்தப்படுது. உறுதித்தன்மைக்காக பாலங்கள் மற்றும் வாகனங்கள் நாம் இரும்பினை பயன்படுத்துகிறோம். அதாவது இரும்பை அதனுடைய உறுதித்தன்மையின் காரணமாக பாலங்கள் மற்றும் வாகனங்கள் தயாரிக்கிறதுக்காக நாம் பயன்படுத்துகிறோம். ஆனால் இரும்பின் மீது அரிமானம் ஏற்பட்டு அது துருப்பிடிக்கும். ஸோ இரும்பின் மீது ஏற்படும் அரிமானம் மற்றும் துருப்பிடித்தலை தவிர்ப்பதற்காக அதன் மீது துத்தநாக படலம் நாம் பூசுகிறோம். சரிங்களா? என்ன படலம்? துத்தநாக படலம். அதுபோல் குரோமியம் பளபளப்பு தன்மை கொண்டதாக இருக்கும். அது எளிதில் துருப்பிடிக்காது. ஸோ எளிதில் இது மீது கீறலும் விழாது. அதனால தான் குரோமியம் விலை உயர்ந்தது. மேலும் குரோமியத்தை மட்டுமே பயன்படுத்தி முற்றிலுமாக ஒரு பொருளை உருவாக்குவது அதிக செலவை ஏற்படுத்தும். ஸோ வாகனங்களின் உதிரி பாகங்கள், குழாய்கள், எரிவாயு எரிகலன்கள், மிதிவண்டியின் கைப்பிடிகள், வாகனங்களின் சக்கரங்கள் ஆகியவற்றை விலை மலிவான உலோகத்தில் செய்து அதுக்கப்புறம் அதன் மீது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குரோமியம் மேற்பூச்சு பூசப்படுது. நெக்ஸ்ட்டு ஒரு செயல்பாடு தான். ஒரு கண்ணாடி முகவையில் சிறிது தாமிர சல்ஃபேட் கரைசலை எடுத்துக்கொள்ளவும், ஒரு சிறிய தாமிர உலோக தகட்டை எடுத்து அதனை மின்கலனின் நேர்மின் வாயில் இணைக்கவும். எதிர்மின் வாயில் இருமினால் செய்யப்பட்ட கரண்டியினை பொருத்தவும், அவற்றை தாமிர சல்ஃபேட் கரைசலினுள் அமிழ்த்தவும். தாமிர சல்ஃபேட் கரைசலில் மின்னோட்டத்தை செலுத்தும் போது இரும்பு கரண்டி இருக்கலையே அதனுடைய மேற்பரப்பில் தாமிரத்தின் மெல்லிய படலம் படர்ந்திருக்குமா, அதே அளவு தாமிரம் தாமிர தகடு இழந்திருப்பதையும் காணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு. ஒரு மின்கலம், மின்விளக்கு, சாவி மற்றும் சில மின் கம்பிகளை எடுத்துக்கொண்டு படத்தில் காட்டியிருக்கவாறு ஒரு மின் சுற்றை உருவாக்கவும், சாவியை திறந்த நிலையில் வைத்திருக்கவும். விளக்கு எரிகிறதா? சாவியை மூடி மின்விளக்கை சிறிது நேரம் எரிய வைக்கவும். இப்போது மின்விளக்கை தொட்டு பார்க்கவும். உங்களால் மின்விளக்கில் இருக்கக்கூடிய வெப்பத்தை உணர முடிகிறதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆமாங்க, அந்த பல்ப் வந்து எப்போவுமே ஹீட்டாக தான் இருக்கும். அதாவது நம்ம ஒளிர்ந்தது அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு ஹீட்டாக தான் இருக்கும். கடத்தின் வழியாக மின்னோட்டம் பாயும்போது அதில் நகரக்கூடிய எலக்ட்ரான்களும் அதில் உள்ள மூலக்கூறுகளுக்கும் இடையே குறிப்பிட தகுந்த அளவில் உராய்வு நடைபெறுது. இந்த நிகழ்வின் போது மின்னாற்றல் வெப்ப ஆற்றலாக மாற்றப்படுது. எந்த ஆற்றல்? மின்னாற்றல் வெப்ப ஆற்றலாக மாற்றப்படுது. ஸோ இதுதான் மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வாறு உருவாகும் வெப்பத்தின் அளவு அக்கம்பியால் வழங்கப்பட்ட மின்தடையை பொறுத்து அமையுமா? தாமிர கம்பி குறைந்த அளவு மின்தடையை கொண்டிருக்கிறதுனால அது எளிதில் வெப்பமடைகிறதில்ல. அதே வேளையில் மின் விளக்குகளில் பயன்படுத்தப்படும் டங்ஸ்டன் அல்லது நீக்ரோம் ஆகியவற்றால் ஆன மெல்லிய கம்பிகள் அதிக மின் தடையை கொண்டிருக்கும். எனவே அவை எளிதில் வெப்பமடையுது. இதனால தான் டங்ஸ்டன் கம்பியை மின் விளக்குகளிலும், நீக்ரோம் கம்பியை பொருட்களை வெப்பப்படுத்த பயன்படும் வீட்டு உபயோகப் பொருட்களிலும் பயன்படுத்துகிறோம். மின்சாரத்தின் வெப்ப விளைவினை பல்வேறு சாதனங்களில் நாம் காணலாம். ஸோ அதெல்லாம் வந்து மின் உருக்கி, அதை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். குறைவான உருகுநிலை கொண்ட வெள்ளியம் மற்றும் காரியம் கலந்த உலக கலவையினால் தயாரிக்கப்பட்ட துண்டு கம்பியை தான் நாம் மின் உருக்கி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது மின் உருக்கி வந்து குறைவான உருகுநிலை கொண்ட வெள்ளியம் காரியத்தால் தயாரிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதனால் மின் சுற்றுகளை நாம் இணைக்கலாம். இது ஒரு குறிப்பிட்ட அளவு மின்சாரத்தை மட்டுமே பயன்படுத்தக்கூடியது. அதிக அளவிலான மின்னோட்டம் இதன் வழியாக பாயும் பொழுது இது சூடாகி உருகிவிடுது. இது குறைந்த உருகுநிலையை கொண்டுள்ளதுனால எளிதில் உருகி மின் சுற்றை திறந்த சுற்றாக்கி விடுது. ஸோ இதனால் மின்சாதனங்கள் பழுதடையதுனால தவிர்க்கப்படுது. அதாவது இது ஓரளவுக்கு தான் வெப்பத்தை தாங்கக்கூடியதாக இருக்கும். ஓரளவுக்கு மேலே மின்னோட்டம் பாய்ந்து வெப்பமாயிடுச்சு அப்படின்னா இந்த மின் உருக்கி உருகிவிடுது. ஸோ இந்த உருகிறதுனால அதிக அளவு மின்னோட்டம் பாயும்போது ஒரு சாதனம் வந்து ரிப்பேர் ஆகிடும்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ பழுதடையுது. அந்த பழுதடையதை தடுக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மின் சமையற்கலன். மின் சமையற்கலனுக்குள் இருக்கும் கம்பி சுருளில் மின்னோட்டம் பாயும் பொழுது அது சூடாவதால் சமையற்கலனும் சூடாகுது. இதனால் வெளிப்படும் வெப்ப ஆற்றலை வெப்ப கடத்தல் மூலமாக சமையற்கலன்கள் வந்து பெறுதாம். நெக்ஸ்ட்டு மின் கொதிக்கலன். கொதிக்கலனின் அடிப்பகுதியில் வெப்பமேற்றும் சாதனம் வைக்கப்பட்டிருக்கும். வெப்பமேற்றும் சாதனத்திலிருந்து வெளிப்படும் வெப்பம் திரவம் முழுவதும் வெப்பச்சலனம் மூலமாக பரவுது. எந்த நிகழ்வு? வெப்பச்சலனம் மூலமாக பரவுது. நெக்ஸ்ட்டு மின் இஸ்திரி பெட்டி.
வெப்பமேற்றும் சாதனத்தின் வழியாக மின்னோட்டம் பாயும்போது உருவாகும் வெப்பமானது அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய கனமான உலோக பட்டைக்கு கடத்தப்படுது. இதனால் அதனுடைய வெப்பம் அதிகரிக்குது. ஸோ இந்த வெப்ப ஆற்றல் ஆடையை தேய்க்கிறதுக்காக நமக்கு பயன்படுது. நெக்ஸ்ட்டு நினைவில் கொள்க, ஓரின மின் துகள்கள் ஒன்றை ஒன்று விரட்டி கொள்ளும், வேறின மின் துகள்கள் ஒன்றை ஒன்று கவர்கின்றன. மின் துகள்கள் மூன்று முறைகளில் ஒரு பொருளிலிருந்து மற்றொரு பொருளுக்கு இடமாற்றம் அடையுது. அவை உராய்வு மூலம் இடமாற்றம், கடத்துதல் மூலம் இடமாற்றம், மின் தூண்டல் மூலம் இடமாற்றம். இரு பொருட்கள் உராய்வுதல் மூலம் மின் துகள்கள் இடமாற்றம் அடைது. நேரடியான தொடுதல் மூலம் ஒரு பொருளில் இருக்கும் மின் துகள்களை மற்றொரு பொருளுக்கு கடத்தலாம். மின்னல் தாக்குவதிலிருந்து உயரமான கட்டடங்களை பாதுகாக்க உதவும் ஒரு கருவி அப்படின்னா அதுதான் மின்னல் தாங்கி. மின்னோட்டம் பெற்ற பொருளை மின்னூட்டம் பெறாத கடத்தியின் அருகே கொண்டு சென்று தொடுதலின்றி அதனை மின்னூட்டம் அடைய செய்யக்கூடிய நிகழ்வு தான் மின் தூண்டல் மூலம் மின் துகளை இடமாற்றம் செய்தல் அப்படிங்கிறது. ஒரு எளிய மின் சுற்றுல மின்சார மூலம் அதாவது மின்கலம், எலக்ட்ரான்கள் செல்வதற்கான பாதை உலோக கம்பி, நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய கம்பி, மின்னோட்டத்தை கட்டுப்படுத்தும் சாவி மற்றும் மின்சாரத்தால் செயல்படும் ஒரு கருவி ஆகிய நான்கு உறுப்புகள் இருக்குமா? அப்போனா ஒரு எளிய மின் சுற்று அப்படின்னா அதில் நான்கு உறுப்புகள் இருக்கும். என்னென்ன உறுப்புகள் அப்படின்னா மின்சார மூலம், உலோக கம்பி, சாவி, மின்தடை. குறைந்த மின்தடை கொண்ட கம்பியின் மூலம் மின்னாற்றலை புவிக்கு இடமாற்றம் செய்யக்கூடிய முறைக்கு தான் புவி தொடுப்பு அப்படிங்கிறது பெயர். நிலைமின் காட்டி பொருளொன்றில் மின்னூட்டம் இருப்பதை கண்டறிய பயன்படும் கருவியாக இருக்குது. மின்னோட்டத்தை பாய செய்வதன் மூலம் ஒரு உலோகத்தின் படலத்தை மற்றொரு உலோகத்தின் மேற்பரப்பில் படிய வைக்கக்கூடிய நிகழ்வு தான் மின்முலாம் பூசுதல். குறைவான உருகுநிலை கொண்ட வெள்ளியம் மற்றும் காரியம் கலந்த உலோக கலவையினால் தயாரிக்கப்பட்ட குறைந்த நீளமுள்ள துண்டு கம்பி தான் மின் உருகி அப்படிங்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. ஸோ எயித்தில் இன்னொரு லெசன் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்கள் வெற்றி ஐஏஎஸ் அகாடமி தென்காசி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.